ஒரு மூமினை மிகவும் தடுமாற்றக்கூடிய விஷயம், அதாவது மரணம் திடீர்னு வார நேரத்தில் எந்த இடத்துலயும் வரலாம், மிகவும் திடீர்னு தடமாற்றக்கூடிய விஷயம் கடன். எது மறுமை நாளில் எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்து நிறுத்த போறதை வச்சு கடனை வச்சு. ஒவ்வொரு நபித்தோழர்களும் மரண நேரத்தில் பயந்தது என்ன? கடன். ஜுபைர் ரதியல்லாஹு வர்ணிக்கிறது சொல்றாங்க, எனது சிந்தனையை மிச்சம் பாரமாக்கி கொண்டிருப்பது லதைனி, எனது கடன். உமர் ரதியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறது சொன்னாங்க, என் சிந்தனையை மிச்சமே திசை திருப்பி கொண்டிருப்பது கடன். உந்துரு இலாதைனி, என கடன் எவ்வளவு பாரு. ஃபஹஸிபினாஹு ஃபகானு ஃபகான 70,000, 70,000 என்ன செஞ்சது, திர்ஹம் கடனாக இருந்தது. அப்ப கடன் என்ற விஷயத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கவனமாயிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின், அவர் ஒரு முஃமினாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசியத் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இல்லாமல், வசியத் இல்லாமல் அவன் இருக்க மாட்டான். அதாவது ஆக கூடினது நாள் ரெண்டு நாள், ஆக குறைந்தது ஒரு நாள். அப்ப எனவே இதுக்கிடையில் அவனது வசியத் இருக்கணும். அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, இது கேட்ட நாள்ல இருந்து என் தலையனுக்கு கீழ் இந்த வசியத் இல்லாமல் நான் தூங்கினதே இல்லைன்றான். பெரும்பெரும் போராட்டங்கள்ல கலந்துட்டாங்க, மரணத்தை ரெடியா தான் இருந்தாங்க. வசியத்தை என்ன இருக்கும், நீங்க எடுத்த கடன் இருக்கும், யார் யாருக்கு அதை கொடுக்கணும், பொறுப்பு கொடுக்க வேண்டும், அமானிதங்கள் அமானிதம் கடன் எல்லாம் ஒன்றுதான், போய் சேர வேண்டியவர்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கு. நீங்க மரணிச்சா உங்களோட புள்ளை எடுத்து பார்க்கணும், உங்களோட புள்ள எடுத்து பார்க்கணும், மனைவி எடுத்து பார்க்கணும், உங்களோட குடும்பம் எடுத்து பார்க்கணும், உங்களோட உறவுகள் என்ன செய்யணும் எடுத்து பார்க்கணும் என்று, அதுக்கு ரெடியா என்ன செய்யணும், நீங்க இருக்கணும். நீங்க மவுத் ஆகிற நேரம் உங்களுக்கு வசியத்துக்கே டைம் இல்லையா, எப்படி இருக்கும். சில வேளைகளில் நீங்கள் எண்ணங்கள் கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை, கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை என்னன்னு சொன்னாரு, கடனை ஒரு போன் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு எல்லாம் வந்து அந்த போன்ல எல்லாமே இருக்கு, இந்த கடன் லிஸ்ட் இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா ஃபித்னாவும் தேவையில்லாத எல்லா பதிவும் வச்சுக்கிடுறாங்க. என்ன இது இல்ல, எது வசியத்தோ எது எடுத்து பிள்ளை பார்க்கலாமோ அது என்னது அடுத்துல இல்ல. எனவே ஒரு மூமின் என்றைக்கும் வசியத்தை ஜாகிஜா இருக்கணும். கடன் இதுதான், எனது அமானிதம் இதுதான், எனது பகுதி இதுதான், இது என்ன செய்யணும் ரெடியா இருந்தாண்டா, உங்களுக்கு திடீர்னு மரணம் வார நேரத்தில் கூட முதல் விஷயம், நான் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டவனாக இருக்கிறேன், இறைவன் எனக்கு மன்னிப்பு தரணும் உண்டு. இரண்டாவது, எனக்கு இந்த சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி கடன், நிம்மதியா மௌத்தாகலாம், நிச்சயமாக என் பிள்ளைக்கு அது என்ன செய்யும் தெரியும். இரண்டு, மூன்றாவது விஷயம் என்ன, மவாலிம் அநியாயங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னொரு மனிதன் தெரிகின்ற அமைப்பில் அநியாயங்கள் நடந்திருக்கு. அநியாயங்கள் பல வகை இருக்குது. நீங்க ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருப்பீங்க, அதனால அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு. நீங்க தான் அநியாயம் செஞ்சுன்னு அவருக்கு தெரியாது, நீங்க தான் அநியாயம் செஞ்சுன்னு தெரியாது. அப்ப நீங்க எப்படி நடந்து கொள்ளலாம், நீங்க தான் அநியாயம் செஞ்சுன்னு தெரியாது எப்படி நடந்து கொள்ளலாம், அந்த அநியாயத்தை உங்களுக்கு கவர் பண்ண முடியும் என்றால், அந்த பாதிப்பை நீக்கி நீங்க யாருன்னு தெரியாத வகையில் அந்த அநியாயத்தை கவர் பண்ணி அவருடைய பாதிப்பை நீங்க முடிச்சிடலாம் என்றா, நீங்க உங்களை தெரியப்படுத்திக்கலாம் நல்லது. ஏன், சில பொழுதுகளில் நீங்களும் ஒரு அதை சொல்லுவதனால உங்களோட பகமை என்ன செய்யும், அது அதிகரிக்கும். பகமை வராமல் இருக்க இஸ்லாம் பொய் சொல்லியாவது சமாதானத்தை என்ன செய்ய ஏற்படுத்தும் சொல்றது. ஒத்தனுடைய பாதிப்பை அவன்கிட்ட சொல்லாம நீங்க நிவர்த்தி செய்ய முடியும் என்றால், அதுக்கு பிறகு நீங்க அல்லாட்ட தௌபா செய்யணும்னா அது மிகவும் சிறந்தது. புறம் பேசுறோம், புறம் பேச இன்னைக்கு நம்ம மஜ்லிஸ்ல புறம் இல்லாட்டி பேச்சே இல்லையே. நம்ம நாலு பேர் உட்கார்ந்தோம்னா புறம் பேசாத நிபந்தனை போட்டனவீங்களே, அப்ப போயிருமா எழுப்பி போயிடும் எல்லாரும். ஏன், தலைப்பே இல்லையே நம்மளுக்கு. நம்மளோட மெயின் தலைப்பு என்ன, நம்ம உட்கார்ந்தா இன்னொருத்த பத்திய கதை தான் மெயின் தலைப்பு. அதை இல்லைன்னா நம்ம ரெண்டு நிமிஷத்துல எழுப்பிடுவோம், அப்ப போயிட்டு வருவோம். ஏன், பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, நம்ம பேசினா இன்னொருத்த பத்தி என்ன செய்ய வேண்டியிருக்கும், 195 வேதம் நம்ம பேச வேண்டியிருக்கும் இடம் லெவலில் தான் நம்ம என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி புறம் பேசுவதனால கூட ஒருத்தனுக்கு பாதிப்பு வந்திருக்கலாம். அந்த பாதிப்பு மிகவும் பெரிய பாதிப்பாக இருந்து அந்த நபர்த்த நீங்க போய் மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை மன்னிப்பார் என்ற லெவல் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி உங்களால முடியாது என்கின்ற ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதாவது நம்ம அந்த மாதிரி முடியாது என்ற ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதாவது அவர் கவர் பண்ணிக்கலாம் என்றால் நம்ம கவர் பண்ணிட்டு அல்லாட்ட என்ன செஞ்சிடணும், மன்னிப்பு கேட்டுடணும். அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுன்னு அவரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே போல சிலவோட வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும். நம்ம ஓரிடங்களில் வேலை செய்யறோம், பெரிய ஒரு பணத்தை என்ன செஞ்சிருப்பாங்க எடுத்திருப்பாங்க, எல்லா மக்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன், இது ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பாரு, பெரிய ஒரு துரோகம் செஞ்சிருப்பாரு ஒரு அமௌண்ட்ல, இவர் என்ன செய்யறோம், இதை ரீப்ளேஸ் பண்ணி காட்டி கொடுத்தா அவட லைஃப் என்ன செய்யும், போகிற மாதிரி இருந்தா நீ அல்லாட்ட திருந்திட்டு தௌபா செஞ்சுட்டு என்ன செய்யும், நீ கொண்டு போய் அத்தனை என்ன செஞ்சிடணும், அவனுக்கு தெரியாமல எப்படியோ அவருக்கு ஈடு நீ செஞ்சிட்டேன்னா உங்களுக்குரிய தௌபா என்ன செஞ்சிடும், அதாவது நீ அல்லாட்ட கேட்பதற்கான ரைட் உங்களுக்கு உண்டாகிடும்.
அதை ரீப்ளேஸ் பண்ணாம நீங்க என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது, சரி வராது. முகைரித்து போன சோபா ஒரு பிரயாணத்துக்கு போன நேரத்துல கூட்டாக ஒரு மன்னன் போய் பணத்தை எடுத்துட்டு வார நேரத்துல ஒருத்தர் வந்து எல்லாரும் பணம் எடுத்துட்டு வராங்க, எல்லாரையும் கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு நேரம் மதீனா கொண்டுட்டாரு. எங்க வந்துட்டாரு? மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தியத்துக்குள்ள போறேன்ட்டாரு. காஃபிரார் இவங்களாம் எல்லாம் வேலை செய்யறாரு, பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நேரம் எங்க வராரு? மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தியத்துக்குள்ள போறேன். ஏன்னா இஸ்லாம் தஹதிமு யஹதிமு மா கப்லஹு, அதுக்கு முன்னால எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அழித்து விடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மல் இஸ்லாம் அக்பல், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள, அம்பல் மால் ஃபலஸ்து மின்ஹு ஃபீ ஷை, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா. எது கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்களே அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது நீங்க தான் பொறுப்பு. இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், மத்ததுக்கு நீங்க பொறுப்புண்டு சொல்லி ரசூல் என்ன செஞ்சாங்க பாருங்க. முன்னால் உள்ளவற்றை அழிக்கும், ஆனா அழிக்கும் என்றது எப்ப, பாழ்ந்து ஒத்த மோசமா வாழ்ந்துட்டு பிற ஒரு காலத்துல திருந்தி வாரது வேற. கொள்ளையடிச்சிட்டு நேரம் இஸ்லாத்துக்குள்ள பூர்வம் வேண்டாம், என்ன கொள்ளையடிச்சிட்டு நம்ம இஸ்லாம் எல்லாத்தையும் அழிச்சிருமா அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம், அங்க போயிருவோம். அதுக்கு மதுகலா இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல, வந்து அம்மல் இஸ்லாம் அக்பல், இஸ்லாம் ஓகே, பொருளாதாரம் நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க, நேரடியாக சொன்னார்கள். எனவே மதாலிமுகள், மற்றவர்களுக்கு செய்த அநியாயங்கள், இவைகள் வந்து நம்ம சொல்லாமல் அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்டா, அதை செஞ்சிடணும். இல்லை சொல்லித்தான் மன்னிப்புக்கே தன்னுடைய பகுதிகள் சரியாகும் என்றால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த பகுதிகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மூன்று. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூன்றும் மிகப்பெரிய பகுதிகள். மரண நேரத்தில் இந்த பகுதிகள் நம்மளுக்கு ஞாபகம் வந்து என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக என்ன செய்யும், அமையும். அது நமக்கு அந்த நேரத்தில் ஒரு நாளும் இறைவனை திருப்தியாக போய் அடையிற மனசு வராது, திருப்பி இந்த உலகத்துக்கு போட்டா என்ன செய்யும், சொல்லும். இதையும் தாண்டியும் நம்ம மனசுல ஒரு கலக்கம் இருக்கும்.